வணக்கம். தாம் இன்புறுவது உலகு இன்புறக் கண்டு காமுறுவார் கற்றறிந்தார் என்ற வள்ளுவர் பெருந்தகையின் குரல் வரிகளுக்கு இணங்க நான் பெற்ற சமூகவியல் விஞ்ஞான அறிவினை எம் தாய்மொழியாம் தமிழ் மொழியில் சமூகவியல் சிந்தனை கருத்துக்களை மாணாக்கர்கள் பெற்றிட வேண்டும் என்ற நோக்கிலும் தமிழ்மொழி மூலம் சமூகவியல் கல்வித்தரத்தினை உயர்த்திட முடியும் என்பதில் மிகுந்த நம்பிக்கை கொண்டு மேற்கத்திய நாடான பிரெஞ்சு நாட்டை சார்ந்தவரும் சமூகவியல் விஞ்ஞானத்தின் தந்தையாக கருதப்படுகின்ற ஆகஸ்ட் கோம்த் அவர்களுடைய மிக முக்கியமான கோட்பாடுகளில் ஒன்றாகிய ஹேரார்கி ஆஃப் சயின்சஸ் என்கின்ற கோட்பாட்டை இனிய தமிழ் மொழியில் விளக்குவதே இவ்விளக்க காட்சியுடைய மிக முக்கிய நோக்கமாகும். ஆகஸ்ட் கோம்த்தின் ஹேரார்கி ஆஃப் சயின்ஸ் என்ற கோட்பாட்டினை தமிழ் மொழியில் சொல்வதாக இருந்தால் அறிவியல்களின் தரவரிசை கோட்பாடு என்று சொல்லலாம். இந்த கோட்பாடானது அறிவியல்களை தரமறிந்து வரிசைப்படுத்தி கோம்த் அவர்கள் விளக்குகின்ற காரணத்தால் இக்கோட்பாட்டினை தியரி ஆஃப் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சயின்சஸ் என்றும் ஆங்கிலத்தில் கூறுவதுண்டு. ஹேரார்கி ஆஃப் சயின்ஸ் என்ற அறிவியல்களின் தரவரிசை கோட்பாட்டிற்கும் ஆகஸ்ட் கோம்த் அவர்களுடைய லா ஆஃப் த்ரீ ஸ்டேஜஸ் என்கின்ற மூன்று நிலை விதி கோட்பாட்டிற்கும் மிகுந்த தொடர்பு உண்டு. ஆகஸ்ட் கோம்த் அவர்களின் மூன்று நிலை விதி கோட்பாட்டில் மனிதனின் அறிவு வளர வளர அதற்கு இணையாக சமூகமும் பல்வேறு காலகட்டங்களில் பரிணாம வளர்ச்சியடைந்து இறுதியாக பாசிட்டிவ் ஸ்டேஜ் என்ற மெய்மை நிலையினை எட்டியதைப் போல் விஞ்ஞான அறிவும் வெவ்வேறு ப்ரொப்போர்ஷன்ஸ் அதாவது வெவ்வேறு விகிதங்களின் அடிப்படையில் வளர்ச்சியடைகின்றன என்பதை கோம்த் அவர்கள் கருதுகின்றார். இங்கு இந்த ஸ்லைடில் படம் ஒன்றில் குறிப்பிட்டது போல் மூன்று நிலை கோட்பாட்டின் காலகட்டத்தை நாம் பார்க்கின்ற பொழுது எவ்வாறு சமூகம் வளர்ச்சி மூன்று காலகட்டத்தின் ஊடாக வளர்ச்சி அடைந்திருக்கிறதோ அதேபோல் அறிவியல்களும் வெவ்வேறு காலகட்டங்களில் மெய்மை நிலையை என்ற பாசிட்டிவ் ஸ்டேஜை அடைந்திருக்கின்றன என்பதோடு அல்லாமல் சில அறிவியல்கள் வெகு விரைவாக புற மெய்மை நிலையினை அடைந்து வளர்ச்சியின் உச்சநிலையினை அடைகின்றது. ஆனால் மற்ற அறிவியல்கள் மெய்மை நிலையினை அடையாமல் பின்னடைந்து நிற்கின்றன. இந்த மாறுபட்ட விகிதங்களின் வேறுபாட்டின் அடிப்படையில் தான் ஆகஸ்ட் கோம்த் அவர்கள் அறிவியல்களை தரவரிசைப்படுத்துகின்றார். அடுத்ததாக என்ன விகிதங்களில் மற்றும் கருத்துக்களின் அடிப்படையில் அறிவியல்களை தரவரிசைப்படுத்துகின்றார் என்பதை அடுத்து வருகின்ற ஸ்லைடின் மூலம் நாம் அறிவோம். ஆகஸ்ட் கோம்த் அறிவியலின் தரவரிசைப்படுத்துதல் பற்றிய கருத்துக்களை எல்லாம் அவருடைய முக்கிய படைப்புகளில் ஒன்றான பாசிட்டிவ் ஃபிலாசபி என்ற புத்தகத்தில் மிக தெளிவுபட கூறியிருக்கின்றார். அவர் அறிவியலை தரவரிசைப்படுத்தும் பொழுது எந்த அறிவியல்கள் மிக வேகமாக ஜெனராலிட்டி என்ற பொதுத்தன்மையினையும் சிம்பிளிசிட்டி என்ற எளிய தன்மையினையும் இண்டிபெண்டன்ஸ் என்ற சுதந்திரத்தன்மையினையும் முதன் முதலாக அடைகின்றதோ என்கின்ற கருத்தின் அடிப்படையில் அறிவியல்களை தரவரிசைப்படுத்துகின்றார். மேற்சொன்ன ஜெனராலிட்டி சிம்பிளிசிட்டி அண்ட் இண்டிபெண்டன்ஸ் என்ற கருத்தின் அடிப்படையில் மேத்தமெட்டிக்ஸ் என்கின்ற கணிதம் பொதுத்தன்மையினையும் எளிய தன்மையினையும் சுதந்திரத்தன்மையினையும் முதலில் எட்டிய விஞ்ஞானம் என்ற காரணத்தால் கோம்த் அவர்கள் அறிவியலை தரவரிசைப்படுத்தும் பொழுது கணித விஞ்ஞானத்தை முதலாவதாக கீழ்த்தட்டில் வைக்கின்றார். இரண்டாவதாக அஸ்ட்ரானமி என்ற வானியல் விஞ்ஞானத்தையும் மூன்றாவதாக பிசிக்ஸ் என்கின்ற இயற்பியலையும் நான்காவதாக கெமிஸ்ட்ரி என்ற வேதியியலையும் ஐந்தாவதாக பயாலஜி என்ற உயிரியலையும் ஆறாவதாக சோசியாலஜி என்கின்ற சமூகவியலையும் வரிசைப்படுத்தி சமூகவியலை எல்லாவற்றிற்கும் மேலாக வைக்கின்றார். இவ்வாறு விஞ்ஞானங்களை வரிசைப்படுத்தும் பொழுது அல்லது வகைப்படுத்தும் பொழுது இங்கே ஸ்லைடில் காட்டப்பட்டுள்ள விளக்கப்படத்தில் பார்க்கும் பொழுது அறிவியல்கள் மேலே செல்ல செல்ல அதன் பொதுத்தன்மை அதாவது ஜெனராலிட்டி குறைந்து கொண்டு செல்வதை நாம் அறிய முடிகிறது. அதே போல அறிவியல்களை தரவரிசைப்படுத்தி மேல்தட்டுகளில் வைக்கும் பொழுது விஞ்ஞானங்களின் காம்ப்ளக்சிட்டி என்கின்ற சிக்கல் தன்மை அதிகரித்து செல்வதை நாம் இந்த ஸ்லைடில் உள்ள விளக்கப்படத்தின் மூலம் நன்கு அறிந்து கொள்ள முடியும். மேலும் அறிவியல்களை வகைப்படுத்தும் பொழுது இரண்டு முக்கிய கோட்பாடு சார்ந்த கொள்கைகளை அடிப்படையில் அறிவியலை வகைப்படுத்துகின்றார் ஆகஸ்ட் கோம்த். அவை என்னவென்றால் ஒன்று ஆர்டர் ஆஃப் இன்க்ரீசிங் காம்ப்ளக்சிட்டி அதாவது
அதிகரித்து கொண்டு செல்லும் சிக்கல் தன்மை ஒழுங்கின் அடிப்படையிலும், இரண்டாவதாக ஆர்டர் ஆஃப் இன்க்ரீசிங் டிபெண்டன்சி அதாவது அறிவியல்களின் சார்புத்தன்மை ஒழுங்கின் அடிப்படையிலும் அவர் கணிதத்தை முதல் நிலையிலும் வானியல் இயற்பியல் வேதியியல் உயிரியல் மற்றும் இறுதியாக சமூகவியலையும் ஒன்றன் பின் ஒன்றாக வரிசைப்படுத்தி வகைப்படுத்துவதை இங்கு காட்சியளிக்கின்ற ஸ்லைடில் இருக்கின்ற விளக்கப்படத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம். ஆக ஆகஸ்குந்த் அறிவியலை தரவரிசைப்படுத்தும் பொழுது பல்வேறு வேறுபாடுகளின் அடிப்படையில் அவர் வரிசைப்படுத்தி இருப்பதை இங்கு காட்சியளிக்கின்ற பிரமிடு அடிப்படையிலான விளக்கப்படத்தின் மூலம் நாம் நன்கு அறிய முடியும். அதாவது மேலே செல்ல செல்ல அறிவியல்கள் சிக்கல் தன்மை சார்புத்தன்மை அதிகரித்து கொண்டு செல்வதை பார்க்க முடியும். அதே போல இந்த பிரமிட் படத்தில் அறிவியல்கள் மேலே செல்ல செல்ல சுதந்திரத்தன்மை அதாவது இண்டிபெண்டன்ஸ் அல்லது சுயேட்சைத்தன்மை மற்றும் பொதுப்படைத்தன்மை ஜெனராலிட்டி மற்றும் வளர்ச்சி விகிதம் குறைந்து கொண்டு செல்கின்றது என்பதை கோம்த் அவர்கள் இங்கு விளக்கம் தருகின்றார். மேலும் அறிவியல்களின் தரவரிசையில் சமூகவியல் நிலை பற்றி பேசும் பொழுது கோம்த் சமூகவியலானது மற்ற அறிவியல்களுக்கு எல்லாம் ஒரு மணிமகுடம் போல் தரவரிசையில் அமைந்திருக்கிறது என்பதை கோம்த் இங்கே கூறுகின்றார். மேலும் ஆகஸ்ட் கோம்த் அறிவியலை தரவரிசைப்படுத்தி சொல்லும் பொழுது கணிதத்தை முதல் படியில் வைத்து தொடங்குகின்றார். கோம்த் அவர்களுடைய கருத்துப்படி கணிதம் என்கின்ற அறிவியல் முதல் மெய்மை தன்மையினை அடைந்த விஞ்ஞானம் என்றும் அது இயல்பாக மிக எளிமையானதும் மிக உறுதியானதும் மற்ற அறிவியல்களுக்கு துணை போகின்ற ஒரு சுதந்திர விஞ்ஞானம் என்கின்ற அடிப்படையில் கோம்த் அவர்கள் கணிதத்தை தரவரிசைப்படுத்தும் பொழுது முதல் நிலையில் வைக்கின்றார். அடுத்ததாக அவர் அறிவியல்களை தரவரிசைப்படுத்தும் பொழுது இயற்கை நிகழ்வுகளை இரண்டாக பிரித்து இன்ஆர்கானிக் அண்ட் ஆர்கானிக் சயின்சஸ் என்று வகைப்படுத்துகின்றார். அதாவது உயிர் வளர்ச்சியற்ற நிகழ்வுகளை பயிலுகின்ற அறிவியல் அல்லது கனிம அறிவியல்கள் என்றும் உயிரின நிகழ்வுகளை பயிலுகின்ற அறிவியல்கள் என்றும் இரண்டு கூறுகளாக வகைப்படுத்துகின்றார். மேலும் அவர் இன்ஆர்கானிக் சயின்ஸ் அதாவது உயிர் வளர்ச்சியற்ற நிகழ்வுகள் குறித்த அறிவியலை இரண்டு வகைகளாக பிரிக்கின்றார். அவை என்னவென்றால் டெரிஸ்ட்ரியல் சயின்ஸ் அதாவது வானியல் நிகழ்வுகளை பயிலுகின்ற விஞ்ஞானம் என்றும் எர்த் சயின்சஸ் என்ற பூமி சார்ந்த அல்லது நில உலக நிகழ்வுகளை பயிலுகின்ற விஞ்ஞானம் என்றும் வகைப்படுத்துகின்றார். வானம் சார்ந்த விஞ்ஞானத்தின் கீழ் அவர் அஸ்ட்ரானமி என்கின்ற விஞ்ஞானத்தை இரண்டாவது படிநிலையில் வைக்கின்றார். ஏனெனில் வானவியல் விஞ்ஞானம் எப்பொழுதுமே கணிதம் என்கின்ற விஞ்ஞானத்தை சார்ந்து இருக்க வேண்டிய காரணத்தாலும் நிகழ்வுகள் வானியல் நிகழ்வுகள் பூமி சார்ந்த அல்லது நில உலக அறிவியல்களை விட பொதுப்படையானவை என்ற காரணத்தாலும் அஸ்ட்ரானமி என்கின்ற வானியல் விஞ்ஞானத்தை இரண்டாம் நிலையில் வைக்கின்றார். அடுத்ததாக எர்த் சயின்சஸ் அதாவது நில உலக அல்லது பூமி சார்ந்த அறிவியல்களை வகைப்படுத்தி சொல்லும் பொழுது மூன்றாவது நிலையில் பிசிக்ஸ் என்கின்ற இயற்பலையும் நான்காவது நிலையில் கெமிஸ்ட்ரி என்கின்ற வேதியியல் அறிவியலையும் வரிசைப்படுத்தி வைக்கின்றார். ஏன் இயற்பியல் என்கின்ற பிசிக்ஸை மூன்றாவது நிலையில் வைக்கின்றார் எனில் இயற்பியல் விஞ்ஞானம் வேதியியல் என்கின்ற கெமிஸ்ட்ரியை விட அதிக பொதுப்படைத்தன்மையினை கொண்ட விஞ்ஞானம் என்றும் பிசிக்ஸ் என்கின்ற அறிவியல் எலிமெண்ட்ஸ் என்கின்ற கூறுகளை விட மேட்டர் என்கின்ற பொருளை மையமாக கொண்டு கையாளுகின்ற விஞ்ஞானம் என்ற காரணத்தால் இயற்பியலை வானவியல் என்கின்ற அஸ்ட்ரானமிக்கு அடுத்த நிலையில் வைக்கின்றார். அடுத்ததாக எர்த் சயின்சஸ் என்று சொல்லுகின்ற நில உலக அல்லது பூமி சார்ந்த அறிவியல்களில் இரண்டாவதான கெமிஸ்ட்ரி என்கின்ற வேதியியல் விஞ்ஞானத்தினை நான்காவது படிநிலையில் வைக்கின்றார். ஏனென்றால் கெமிஸ்ட்ரி என்கின்ற வேதியியல் விஞ்ஞானம் பொருட்களின் எலிமெண்ட்ஸை அதாவது கூறுகளை அல்லது கலவைகளை மட்டும் கையாளுகின்ற விஞ்ஞானம் என்ற காரணத்தாலும் ஏனைய விஞ்ஞானங்களை ஆகிய கணிதம் வானியல் இயற்பியல் விஞ்ஞானங்களை சார்ந்துதான் வேதியியல் விஞ்ஞானம் மெய்மைத்தன்மையினை அடைகின்ற காரணத்தாலும் நான்காவது படிநிலையில் கெமிஸ்ட்ரி என்கின்ற வேதியியல் விஞ்ஞானத்தினை அடுத்த படிநிலையில் வைக்கின்றார். அடுத்ததாக ஆர்கானிக் சயின்ஸ் என்ற உயிரியல் சார்ந்த விஞ்ஞானங்களை வகைப்படுத்தும் பொழுது கோம்த் அவர்கள் இரண்டு கூறுகளாக பிரித்து பயாலஜி என்ற உயிரியல் அறிவியல் என்றும் சோசியாலஜி என்ற சமூகவியல் என்றும் வகைப்படுத்தும் பொழுது உயிரியல் விஞ்ஞானமாகிய பயாலஜியை ஐந்தாவது படிநிலையில் வைக்கின்றார். ஏனெனில்
உயிரியல் என்கின்ற பயாலஜி விஞ்ஞானம் தனிப்பட்ட ஒரு தாவர்த்தனியோ அல்லது உயிரின உலகங்களின் தனிப்பட்ட அமைப்பு மற்றும் இயக்கங்களை ஆய்வு செய்கின்ற விஞ்ஞானமாகும். அது மட்டுமல்லாமல் தனிப்பட்ட அலகுகளை படிக்க வேண்டுமெனில் அவற்றை நிர்வகிக்கும் சக்திகளின் அறிவு இதர விஞ்ஞானங்களாகிய கணிதம், வானியல், இயற்பியல் மற்றும் வேதியியல் சார்ந்து பெறப்படுகின்ற காரணத்தால் அவர் உயிரியலை 5வது படிநிலையில் வைக்கின்றார். இறுதியாக சமூகவியல் அவர் எல்லா அறிவியல்களுக்கும் மேலே வைக்கின்றார். ஏனெனில் இவ்விஞ்ஞானம் மனித சமூக குழுக்களை பயிலுகின்ற விஞ்ஞானமாகும். எனவே ஏனைய அறிவியல்களின் அறிவும் சமூகவியல் விஞ்ஞானத்தினை பயில தேவைப்படுகிறது. ஆக சமூகவியல் முன்கூறிய அனைத்து அறிவியல்களான கணிதம், வானியல், இயற்பியல், வேதியியல், உயிரியல் அறிவியல்களை சார்ந்திருக்க வேண்டிய காரணத்தால் கோம்ப் அவர்கள் சமூகவியலை மேல் உச்சத்தில் வைத்து அறிவியல்களை வரிசைப்படுத்துகின்றார். இறுதியாக கோம்ப் அறிவியல்களை தரவரிசைப்படுத்தி சொல்லும் பொழுது உற்று நோக்கி பகுத்தறிந்து மெய்மெயினை கூறுகின்ற அறிவியல்கள் மட்டும்தான் உண்மையான விஞ்ஞானமாக ஆகஸ்ட் கோம்ப் கருதுகின்றார். அந்த வகையில் கோம்பின் பார்வையில் கணிதம், வானியல், இயற்பியல், வேதியியல், உயிரியல் மற்றும் சமூகவியல் ஆகிய 6 விஞ்ஞானத்தை வரிசைப்படுத்துகின்றார். அவர் வரிசைப்படுத்தும் பொழுது வரலாறு, பொருளாதாரம், அரசியல் மற்றும் நெறிமுறை போன்ற சமூக அறிவியல்களை அவர் விட்டுவிடுவதற்கு என்ன காரணம் என்றால் அவ்விஞ்ஞானங்கள் பகுத்தறிவின் அடிப்படையில் அமைந்திருக்கவில்லை என்ற காரணத்தால் அவ்விஞ்ஞானங்களை வரிசைப்படுத்துவதிலிருந்து விட்டுவிட்டார். அது மட்டுமல்லாமல் சமூக விஞ்ஞானத்தை சொல்லும் பொழுது சோசியாலஜி இஸ் எ குயின் ஆஃப் ஆல் அதர் சோஷியல் சயின்சஸ் என்றும் ஏனைய சமூக அறிவியல்கள் சமூகவியல் விஞ்ஞானத்தின் கிளை விஞ்ஞானமாகும் என்றும் அவர் சொல்கின்றார். ஆகஸ்ட் கோம்ப் அவருடைய கூற்றுப்படி கணிதம்தான் மற்ற விஞ்ஞானங்களுக்கெல்லாம் அடிப்படையான விஞ்ஞானம் என்றும் வானியல் என்ற அஸ்ட்ரானமி என்ற விஞ்ஞானத்தை படிப்பதற்கு கணிதம் அடிப்படையான விஞ்ஞானம் என்றும் அதேபோல் இயற்பியல் விஞ்ஞானத்தினை பயில கணிதம், வானியல் விஞ்ஞான அறிவு அடிப்படை என்றும் வேதியியல் மற்றும் உயிரியல் விஞ்ஞான அறிவினை அடைவதற்கு கணிதம், வானியல் மற்றும் இயற்பியல் விஞ்ஞானம் அடிப்படை என்றும் சமூகவியலை பயிலுவதற்கு அல்லது சமூகம் பற்றிய உண்மைத்தன்மையினை அறிவதற்கு மேற்சொன்ன அனைத்து விஞ்ஞானங்களும் அடிப்படை என்று அறிவியலை தரவரிசைப்படுத்தி அறிவியலின் தரவரிசை கோட்பாட்டை அவர் நிறைவு செய்கின்றார்.